ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ சிசில்ஸ். இன்றைக்கி வந்து திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட சித்திர தேர் திருவிழா, அதாவது சித்திர மாதம் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை இங்கே சித்திர தேர் திருவிழா கொண்டாடுவாங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் நேட்டிவ் பிளேஸான மணச்சநல்லூருக்கு போய் நீர்மோர் பானகம் கொடுக்கறது வழக்கமாக வச்சுருக்கோம். நான் போன வருஷம் சக்கரை பொங்கல் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அதனால் இந்த வாட்டி நான் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன், ஒரு 10-20 பேருக்கு கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பால் வாங்கி உர ஊற்றி தயிராக எடுத்துருக்கோம், அங்கே போய் நாங்கள் மோராக கரைச்சிப்போம். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வீட்லேயே குட்டியாக ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேயிருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டோம், நான் போகிற வழியெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் கும்பல் கும்பலாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே தெரியுது பாருங்கள், உங்களுக்கே இங்கே தெரியும், நிறைய பேர் தீச்சட்டி எடுத்துகிட்டு பால் குடம் எடுத்துகிட்டு நிறைய பேர் இங்கேருந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போது நாங்கள் ஊருக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே வந்து வாழை மரம், தோரணம் இதெல்லாம் கட்டியிருக்காங்களே, இந்த இடத்துல எல்லாம் ஏதாவது ஒன்று அன்னதானமாக கொடுப்பாங்க, இல்லை நீர்மோர் பானகம் இல்லை ஜூஸ் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, நாங்களும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தோரணம்லாம் கட்டியிருக்கோம். இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து அன்னதானம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக எங்கள் வீட்டு முன்னாடி டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாங்கள் பாலை, இளநீ, நவதானியம்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பொங்கல், நீர்மோர் பானகம் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது கொடுத்து முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து நிறைய பேர் அளவு குத்திட்டு பால் குடம்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. நாங்களும் வந்து கிளம்பிட்டு அப்படியே தேர் பார்க்கறதுக்காக மெல்லமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தேருக்கு நடந்தா போவோம். போகிற வழியில் ஒரு மண்டபத்தில் அன்னதானம் போட்டாங்க. அங்கே வந்து அம்மனை வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து சமயபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட தேர் இருக்கும். நிறைய கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த திருவிழான்னு வந்துட்டாலே இந்த சீனி மிட்டாய் கடை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நிறைய இடத்துல இந்த கடை இருக்கும். இப்போ சமயபுரத்தோட என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. இது வந்து திருச்சி சமயபுரம், திருச்சியில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோயில். இந்த இடத்துல வந்து தெப்பக்குளம் இருக்கும். இந்த தெப்பக்குளத்திலிருந்து எல்லாம் வேண்டுதல் எடுத்துப்பாங்க. இங்கேருந்து பால் குடம் எடுத்துகிட்டு போகிறது, அளவு குத்திக்கிறதுலாம் பண்ணுவாங்க. இந்த தெப்பக்குளத்துக்கு பின்னாடியே அப்படி யானை கட்டி போட்டிருக்க இது இருக்கும். யானை வந்து தலையாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நிறைய இடத்துல இது மாதிரி அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருந்த இடத்துல எல்லாத்துலேயும் அன்னதானம் போட்டாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும். அப்புறம் நிறைய கரும்பெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த அம்மனும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டெக்கரேஷனும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பால் குடம், தீச்சட்டிலாம் தூக்கிட்டு போகிறாங்க. பயங்கர கும்பலாக இருந்து இதில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இதில் வந்து சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. நாங்கள் இந்த கும்பல்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து முன்னாடி வந்துட்டோம். நான் இப்போ ஃப்ரெண்ட்லேருந்து காட்டுறேன் அளவு குத்தி இருக்கிறதெல்லாம். நிறைய பேர் இது மாதிரி அளவு குத்திட்டு வந்தாங்க. இந்த வாட்டி கும்பல் ரொம்ப ஜாஸ்தி. அதுமாரி வேஷம் கட்டிட்டும் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வேஷம் கட்டி நிறைய பேரை பார்க்கவே இல்லை. இப்போ வந்து சமயபுரத்தோட கோபுரம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தேர் நிற்கும். இங்கே பாருங்கள், இங்கே தேர் நிற்கிது, தெரியுதா? அந்த கோபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தேர் நிற்கும். கோயிலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் தான் தேர் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து தேர்கிட்ட வந்தாச்சு. எப்போதுமே தேரை தொட்டு கும்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி தேருக்கு முன்னாடி சூடம்லாம் ஏற்றி கும்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் இல்லை, தேரை தொட்டு கும்பிட்ற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறமேட்டு நிறைய இடத்துல வந்து போலீஸ் பூத் வச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாமே இல்லை, ப்ராப்பராக எதுவுமே அரேஞ்ச் பண்ணாத மாதிரி இருந்தது. அது இல்லாமல் இந்த வாட்டி வந்து ரொம்ப நிறையா கும்பல் வேறு, சரியாக அரேஞ்ச் பண்ணாமல் இருந்ததுனால தேரை பார்க்குறதுக்கும் போகிறதுக்கும் ஒரே வழி தான் வச்சுருந்தாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப இடிச்சுக்கிட்டு வர மாதிரி இருந்தது. ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு, அப்படியே தள்ளி விட்டுட்டுலாம் நிறைய பேர் போனாங்க. திருச்சியில் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயிலோட சித்திர தேர் திருவிழா தான் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, மக்களாகிய நாம தான் சாமிக்கிட்ட இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு விரதம் இருப்போம். ஆனால் இங்கே வந்து அம்மனே ஊர் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பச்சை பட்னி விரதம் இருப்பாங்க. இந்த பச்சை பட்னி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் அம்மனுக்கு வந்து துள்ளு மாவு, நீர்மோர், பானகம் இதுதான், இளநீர் இதுதான் வந்து நெய்வேத்தியமாக வந்து படைப்பாங்க. நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் போகிற வழியில் நிறைய அளவு குத்திட்டு அதுக்கப்புறமேட்டு முளப்பாரியெல்லாம் தூக்கிட்டு நிறைய பேர் வந்தாங்க. நான் அதெல்லாம் அப்படியே காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். Thank you.
அப்புறம் இந்த வருஷம் திருவிழாவில் இந்த மாஸ்க் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. திருவிழாவில் எங்கே திரும்பினாலும் இந்த மாஸ்க் போட்டு நிறைய பேர் இருந்தாங்க. இதை பார்த்துட்டு மித்தனும் கேட்டான், மித்தனுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் இங்கேருந்து சமயபுரத்துலேருந்து இப்போ கிளம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை பை.